நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிஸியாக இருக்கிறோம், நம்ம பொண்டாட்டி நம்மளை புரிஞ்சுப்போம், அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படிங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்களே ஒரு தேவைன்னு வந்திருக்கிறாங்க, அவங்க எப்படி உங்களை புரிஞ்சுப்பாங்க. சூழ்ச்சி நம்ம இன்னும் சிறப்பாக பண்ணணும். எப்படி சிறப்பாக பண்ணணும், தர்ம காரியத்திற்காக, நேர்மைக்காக, சத்தியத்திற்காக சூழ்ச்சி பண்ணுங்க, தப்பே கிடையாது. தப்பிக்கலாம் என்று நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏன், ஏனென்றால் பொய் உன்னை வாழ விடாது. மனம் கல்லானவர்கள்லாம் யார் தெரியுமா, வாழ்க்கையே வீணா போச்சுன்னு மனம் கல்லானவர்களை விட பாராட்டு பெறாமல் மனம் கல்லானவர்கள் தான் அதிகம். அந்த அழகே எதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி வருது, மேக்கப் பண்ணி முடி எடுத்து சீவி லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு காஜல் போட்டுக்கிட்டு நல்ல சாரி எடுத்துக்கிட்டு அந்த அழகு எதுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி வருது, ரசிப்பான்றதுக்கு தானே வருது. ஃபஸ்ட்டு நான் உங்களோட ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்போலேருந்தே எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப நல்லா சாமி கும்பிடுவேன். நமக்கு ஏதோ ஒரு தேடுதல் இருக்குது, ஆனால் அது என்னன்னு தெரியல, அதை ப்ராப்பராக எப்படி செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொன்னது எல்லாமே ஏதோ என்னோடய கேள்விகளுக்கெல்லாம் இது இது இதுன்னு பதில் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான்வெஜ் நான் ரொம்ப நாளாக விடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க, இது சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடணும், நீ என்ன பண்ணுற, எதுவுமே சாப்பிட மாட்டேன்ற, இதை கூட சாப்பிட திட்டிருந்தாங்க. அப்புறம் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் நான்வெஜ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு என் வீடியோ பார்த்ததுக்காக இல்லை, நான்வெஜ் விட்டுட்டீங்களா அதுக்காக. கண்டினியூ. ஆமாம், ஜீவ சமாதியோட மீனிங் என்னென்னா உங்கள் வீடியோ பார்த்து தான் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும். அதுக்கு பிறகு பொம்மாடி மலைக்கிட்ட அமிர்தானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஜீவ சமாதி இருந்தது. ஃபஸ்ட்டு நான் அங்கே போய் உட்காரும்போது தான் என்னோடய பாடி எவ்வளோ வைப்ரேட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு அதை ஃபீல் பண்ணேன். உங்களை எப்படியாவது பார்த்துடணும், பார்த்து இது இதை எப்படி தான் ப்ராப்பராக செய்கிறதுன்றதுக்காக தான் நான் இங்கே இங்கேயும் இன்றைக்கி வர்றதுக்கே எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணல. நீ ஆல்ரெடி எப்போ பார்த்தாலும் ஏஞ்சி உட்காந்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்க, அதெல்லாம் போகக்கூடாது, எப்போ பார்த்தாலும் இந்த வெள்ளை சட்டைக்காரன் தான் பாவி அப்படின்லாம் சொல்லி திட்டுவாங்க எங்கள் வீட்டில். அப்பப்போ கலர் சட்டையும் போடுறாங்க. எனக்கு அவ்வளோ ஒரு நிறைவு, என்னோடய தேடுதல் இங்கே கிடச்சிது. இதை இனிமேல் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு புரிதல் வந்துருச்சு. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. குருகடாட்சம். ஆண் என்பவன் பெண் என்பவளை திருமணம் செய்து கொள்வது நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அவளையும் 24 hours என்ஜாய்மெண்ட்டில் வச்சுருக்கணுன்றது தான். அதைத்தான் அந்த பெண் என்பவள் ஏக்கப்படுகிறாள். அது என்ன தம்பி அந்த என்ஜாய் பண்ணுறதுன்னா என்ன? செக்ஸுக்கு வருவோம் ஒரு பக்கம், அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 points இருக்கா சொல்கிறேன். அடிக்கடி வெளியில் கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு ஊர் ஊராக சுற்றுறீங்க, உங்கள் கண் என்கின்ற புலனுக்கு கலர் கலராக காட்சி தெரியுது. அவங்க வீட்டுக்குள்ளேயெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கண் என்கின்ற புலனுக்கு என்ன உணவு கொடுத்தீங்க? நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிஸியாக இருக்கிறோம், நம்ம பொண்டாட்டி நம்மளை புரிஞ்சுப்போம், அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்படிங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்களே ஒரு தேவைன்னு வந்திருக்கிறாங்க, அவங்க எப்படி உங்களை புரிஞ்சுப்பாங்க? நீ ஊரெல்லாம் 100 நாள் கூட வெளியில் போயிட்டு வா, ஏன்னா 2-3 நாள் வெளில கூப்பிட்டு போவான், கண்டிப்பாக அவர்கள் விருப்பப்படுவார்கள். பார்த்த முகத்தையே பார்க்கும்போது சலிக்கும், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சணும்னு ஏக்கப்படுவாங்க. சும்மாவது உன் கண்ணு நல்லா இருக்கு, நமக்கு தெரியும் இந்த கண்ணை எப்பரா சொல்றது, நமக்கு தெரியுது புரியுது. கல்யாணம் பண்ணும்போது எங்கே போச்சு உங்கள் கண்ணு, எங்கே போச்சு? ஏன் அப்போ தெரியலையா அந்த கண்ணு, அப்போ தெரியலையா உங்களுக்கு? இல்லை அப்போ எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்ப இது போயிடுச்சு, புஷ் பண்ணி தள்ளி விட்டாங்க தம்பி, அப்போ அவ்வளோ வீக்காக இருக்கீங்க நீங்கள். எங்கே சுற்றுனீங்கனாலும் சத்தியத்துக்கு நீங்கள் கட்டுப்படணும். பெண் என்பவள் என்ஜாய்மெண்ட்டுன்றது என்னன்னு தெரியாது, அப்படின்னா ஞானத்தை கொடுத்து ஞான பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கூட்டு வந்துடணும். வெளியில் இருக்கிறவங்க பூரா சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் பிரெயின் வாஷ் பண்ணிடணும். நல்ல விஷயத்துக்கு தானே பண்ணுறீங்க, பண்ணி தொலைங்க, என்ன பிரச்சனை? பிரெயினை வாஷ் பண்ணணும். எந்த விஷயத்துக்கு? பழைய குப்பையை தூக்கி வெளியில் போட்டு நல்ல விஷயத்தை உள்ளே வர்றதுக்கு பிரெயினை வாஷ் பண்ணுங்கள், தவறே கிடையாது. தப்பான விஷயத்துக்கு ஏன் பண்ணுறீங்க? கிருஷ்ணன் பண்ணாத சூழ்ச்சியா? சூழ்ச்சி நம்ம இன்னும் சிறப்பாக பண்ணணும். எப்படி சிறப்பாக பண்ணணும், தர்ம காரியத்திற்காக, நேர்மைக்காக, சத்தியத்திற்காக சூழ்ச்சி பண்ணுங்கள், தப்பே கிடையாது. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின்கிறார். அப்படின்னா என்ன, ஒரு நல்ல செயலுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ பொய்யே சொன்னாலும் அந்த பொய் என்பது வாய்மையாகவே கருதப்படும். அதுக்காக பொய் பேசுறதே புலப்பா தெரியக்கூடாது எப்பயாவது.
உண்மை அதாவது பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் அப்படின்றாங்க. என்ன வார்த்தை கவனிக்கணும், பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏன், ஏனென்றால் பொய் உன்னை வாழ விடாது. என்னைக்கானாலும் போட்டோம், உண்மை உன்னை சாக விடாது. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு பாம்பு உள்ளே வருது, திரும்பிடாதீங்க வரல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உள்ளே வருது, கார்த்தி அங்கேயே பார்த்துட்டாப்புல பாம்பை நேக்காக கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் வெளில விட்டார். இப்போ இங்கே பாம்பு வந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் என்ன இருக்குது? மேபி அங்கே ரெண்டு மூணு பேர் பார்த்துட்டாங்கன்னா கண்ணிலே அவங்கள சிக்னல் காமிச்சு உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நான் பாட்டுக்கு பேசுனேன்னா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. ஆமாம் தானே, இந்த இடத்துல இந்த உண்மையை சொல்லணுன்ற அவசியம் எனக்கு என்ன இருக்குது? உங்களுடைய நன்மை கருதி நான் அந்த பொய்யை கூட சொல்லலாம். பாம்பை பாம்பெலாம் வரவே இல்லையேங்க, சொல்லாமல புரிந்ததா புரியவில்லையா? இதுக்கு மேலே எனக்கு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்க தெரில. அப்போ நீங்க இந்த புரிதலும் இந்த உணர்தலும் ஆழமாக தெரிந்து புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். எந்த அறிந்து கொள்றது, எந்த புரிந்து கொள்றதுனா, கல்யாணம் பண்ணீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வெளியில் கூட்டு போகணும், தேட்டருக்கு கூட்டு போகணும். சும்மா அவங்களுக்கு பெண்களுக்குலாம் ஒரு ஆசை இருக்கு, நம்ம கணவனை ஒரு நாலு பேரை பில்டப்புக்காவது கூட்டு போய் காட்டணும் அப்படின்னு. அங்கே போய் நாலு பேரம்னா நீங்கள் பெருமையாக வேற பேசணும் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அங்கே போனால் தான் சமையல கழுவி கழுவி ஊத்துறது. மனம் கல்லானவர்கள்லாம் யார் தெரியுமா? வாழ்க்கையே வீணா போச்சுன்னு மனம் கல்லானவர்களை விட பாராட்டு பெறாமல் மனம் கல்லானவர்கள் தான் அதிகம். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, காலையிலேருந்து உங்களுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, உயிரை கொடுத்து போராடுறீங்க, அது அந்த ப்ராஜெக்ட் ஜெயிச்சிருச்சு, மேனேஜர்லேருந்து எல்லாருமே உங்களை திட்டலைனாலும் பரவாயில்ல கண்டுக்காமையே திரியிறாங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏற்றுக்க முடியுமா? உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? 24 மணி நேரம் ஹோம் மேக்கராக இருக்காங்க, வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, குழந்தைய பார்த்துக்கிறாங்க, உங்களை பார்த்துக்கிறாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்த்துக்கிறாங்க. நீ ரொம்ப நல்லா சமைச்சம்மா, நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறம்மா, உன்ன மாதிரி ஒருத்தர் நான் பார்த்து பேசி பாருங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் பேய் பிடிச்சிருச்சுன்னு கண்டிப்பாக நினைப்பாங்க கொஞ்சம் காலத்துக்கு, என்னடா டக்குன்னு போனால் ஆளே மாறி வந்துட்டானேன்னு கொஞ்சம் முதல்ல டவுட் வரத்தான் செய்யும், நம்பிக்கையே வராது. அதுக்கப்புறம் உங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, ஓ எங்கேயோ ஞானோதயம் பிறந்திருக்குது போல இருக்கு. ஸோ இங்கே அனுபவிக்கிற தப்பா, அனுபவிக்கிற தப்பே சொல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இங்கே அனுபவிப்பது தப்பு கிடையாது, அனுபவிக்கிறது உண்மைன்னு நினச்சி அனுபவிக்கிறது தான் தப்பு. அழகை ரசிக்கிறது தப்பா, அழகை ரசிக்கிறது தப்பு இல்லை, ரசிக்கிற அழகை எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. எத்தனை இதுக்கு புரியுது? அந்த அழகே எதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி வருது? மேக்கப் பண்ணி முடி எடுத்து சீவி லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு காஜல் போட்டுக்கிட்டு நல்ல சாரி எடுத்துக்கிட்டு அந்த அழகு எதுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி வருது? ரசிப்பான்றதுக்கு தானே வருது. இஷ்டத்துக்கு முடியை பிச்சுக்கிட்டு இப்படி ரெண்டு கோடு போட்டுக்கிட்டு இப்படி ரெண்டு கோடு போட்டு வாயை இப்படி வச்சுக்கிட்டு வந்தால் நீ ஏற்றுப்பீங்களா? நீங்கள் அப்போ என்ன, நான் அழகாக இருக்கேன்டா, நீ அக்னாலேஜ் பண்ணுன்னு அந்த அழகு விரும்புது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல ஒரு லிமிட் மெயின்டைன் பண்ணோம். ஞானி என்பவனுக்கு லிமிட்டே கிடையாது, இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் லிமிட்டை மெயின்டைன் பண்ணி தான் நீங்கள் வாழணும். நான் எதற்கும் கட்டுப்படாதன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நான் சுற்றிட்டு இருந்தால் நான் எங்கே இருக்கணும் நாளைக்கு? திருநெல்வேலியிலையோ பூலல்லையோ அந்தமான் திகாரிலையோ எங்கேயாவது இருக்க வேண்டியதான். ஏன், சில கட்டுப்பாடுகள் மனிதனுக்கு மிக 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 அவசியம் ஆகிறது. உண்மையை உணர்ந்தாலும் கட்டுப்பாட்டோட தான் வாழணும். மனதிற்கு தான் கட்டுப்பாடு இல்லை, பட் இந்த உடல் எங்கே இருக்குது? மனம் ஆகாயத்தில் கூட சுற்றுங்க, உடல் எங்கெங்க இருக்குது? பூமியில் தான் இருக்குது. அப்போ பூமியோட சட்டத்திட்டங்களுக்கு செயல்பட்டு நீங்கள் செயல்பட்டு ஆகணுமா இல்லையா? பரம்பொருளின் கருணையினால் உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும்,
புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.